இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோண சித்து வீட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோண சித்து வீட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு, அவரு கை கால் எல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார். இரு டாய் கோண. இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய் கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான், நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட, மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ், தங்கன் டாக்கீஸ்னு போட்டுக்கிறான்? டேய் இப்படி பண்ணிட்டியடா, நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவுறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது, ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நியாயம்? அப்புறம் ஏன் அவன் சினிமாவுக்கு போனான்? ஏன்டா சினிமாவுக்கு போனேன்? பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல, அதான் சினிமாவுக்கு போயிட்டேன். ஏன்டாப்பா வேணே இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏன்டா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாதுக்குள்ளாத சினிமாவுக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யாரு மேல அதிகமா அனுபவிச்சுக்கிறேன்னு அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதான கேட்டேன். கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாக்குதான்னு, அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லடா? எதை பார்த்து பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா? முதலே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில்ல இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடரே லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்து அனுப்புறங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்யே என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி, நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவணி காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ நல்லா தேடி பாருங்க. ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா குடுத்துறோம், திருகாணிய குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவருதான் உளறாருங்க. நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா இங்கதான் வச்ச. உதறி பாருங்கறல்ல.
என்ன ஜன்னல் மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வரேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சேருதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்தேன் என் திருகாணிய காணவே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கம், திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். குடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்பேன்? அதானே நாயனா, பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள வணக்கம் பழனிச்சாமி. வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தேவனே, சங்கல கோயில் மட்டுல காத்தடி கீழ் விடுறவங்களாம், மறக்காம வந்துரு. தேவனே, உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணுதான். என்ன பார்த்தா பானா காத்தடி மாதிரி பல பண்ணு இருக்க, எவெல்லாம் டீல் போட்டு போறான் விட்டுறாரு. வாங்க வாங்க, கையை பிடிச்சிங்க, சீக்கிரம் போடு. என் கையை பிடிக்கும், தூக்கி விடுப்பா. நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? போப்பா, பார்த்து நின்னுக்கடி.